ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும்.
மனசக்தி நீண்ட ஆயுளோட நல்லா இருக்கணும் தாயே. நீதான் தாய் அருள் புரியணும். அம்மா, என் மகனுக்கு இதுதான் 30வது பிறந்த நாள். இந்த வருஷமாவது என் மகனுக்கு நல்ல ஒரு பொண்ணா பார்த்து அமைச்சு கொடுமா தாயே. அண்ணா, சக்தி இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவான், நம்ம போய் அங்க உட்காந்துருக்கலாங்களா? எங்கள் வீட்டுக்கார் இறந்ததுக்கப்புறம் நீங்கள் மட்டும் இல்லைன்னா என் மகனை சத்தியை இந்த அளவுக்கு நான் வளர்த்திருக்கேன். ஏமா, என் பிள்ளைங்க வேற சத்தி வேறையா, எல்லாம் நம்ம பிள்ளையே தான் நம்ம பார்த்துட்டுருக்கோம். ஏமா, என் மனைவி கொரோனா வந்த போது ஊரே ஒதுக்கி வச்சிருச்சு, யாருமே வந்து பார்க்கல. நீ தானமா பூராத்தையும் பார்த்த. தங்கச்சி, இந்த பிரச்சனையே வரக்கூடாதுங்க. நான் பிள்ளையே பெற்றுக்கல, மாப்பிள்ளையே என் பிள்ளை மாதிரி தான். ஆரம்பமே சென்டிமெண்ட்டா அத்தா, எப்பதான் வருவியா? உங்களுக்கு தெரியாத மருமகனே, அவனுக்கு பிறந்த நாள்ன்னா போய் அந்தத்துல குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஸ்வீட் எல்லாம் கொடுத்துட்டு அப்புறம்தான் நான் கோயிலுக்கே வருவான். நல்ல நல்ல பிள்ளைகளே நீங்க, நான் சொல்ல போற கதை ஒண்ணு வாங்க. நல்ல நல்ல பிள்ளைகளே நீங்க, நான் சொல்ல போற கதை ஒண்ணு வாங்க. அன்பிருக்கு நெஞ்சமே தெய்வம் என்று சொல்லுங்க, அண்ணன் தம்பி போலவே ஒன்றுபட்டு வாழுங்க. நல்ல நல்ல பிள்ளைகளே நீங்க, நான் சொல்ல போற கதை ஒண்ணு வாங்க. கல்வியை படித்திடடா. நல்ல நல்ல பிள்ளைகளே நீங்க,
நான் சொல்ல போற கதை ஒண்ணு வாங்க. அன்பிருக்கும் நெஞ்சமே தெய்வம் என்று சொல்லுங்க, நல்ல நல்ல பிள்ளைகளே நீங்க. நான் சொல்ல போற கதை ஒண்ணு வாங்க. அன்னை குழந்தைகள் காப்பகத்தின் நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். என் பிறந்த நாளை முன்னிட்டு என் அன்பு குழந்தை செல்வங்களுக்கு உணவு வழங்கவும் இனிப்பு வழங்கவும் அனுமதி அளித்த நிர்வாகிகளுக்கு என்னுடைய மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குழந்தைகளே, கல்வி ஒன்றுதான் உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும். நீங்கள் தனித்து வாழ தைரியமும் நம்பிக்கையும் தரும். படிப்பை ஒன்றமுட்டு என்றைக்குமே கைவிட்டுறாதீங்க. என் அன்பு குழந்தைகளே, மிக்க நன்றி. ஹலோ சக்தி மேம்ஸ், நீங்கள் தான் இருக்கீங்க. உங்களுக்கு பிறந்த நாளைக்கு எங்களை பட்டி போட்டுருங்க. உங்களை சீக்கிரம் வாங்க. பக்கத்தில் வந்துட்டார் அம்மா, இப்போ வந்துடுவார். அம்மா, அங்கே நல்லபடியாக எல்லாம் முடிஞ்சிச்சு. என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. டேய் சின்ன பசங்களா, நீங்க தானே இந்த மாமாங்கால விழுகணும். அவ்வளவுதானா? அப்ப ட்ரீட்டு ட்ரீட்டு தானே. அம்மாட்ட சொல்லியிருக்க, நல்ல சுட சுட பிரியாணி ஸ்வீட்டோட. ஓகே தானே? வெஜிடபிள் பிரியாணி. என்னது, வெஜிடபிள் பிரியாணியா? என்ன வெஜிடபிள் பிரியாணியா? அம்மாடி தங்கச்சி, அன்னமனம் புண்ணாச்சு, கட்டிங்கு என்னாச்சு, அரோகரா போயாச்சு. ஐயோ, சிவா பரம சிவம் கழிச்சு விட்டு நீ போகணும். சரியா மணி கழிச்சு இவனை வேலை வேலைக்கு வச்சுக்க. அவ காசு ஒழுங்கா வேலை செய்யணும்னா உன்னை பருப்பு கடைஞ்சு விடுவேன். பருப்பு கடையில விடவே மாட்டான் போலுக்கே. ஏ இவன் நேட்டு கடைக்கு காய் வர நேரமாச்சு. அந்த சக்தி எங்க போயாச்சு? துறைக்கு ஒன்னும் வெளியலையா? அவன் பிறந்த நாள் கொண்டாடிட்டீங்க, முடிச்சு வந்துடுவானுங்க. ஏடா
அம்மனை குண்டிக்கு பங்கினி தேர ஒரு கேடாடா, அவனுக்கு ஒரு பிறந்தநாள் ஒரு கேடாடா. சித்தப்பா வா, என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க. செல்லா, எனக்கு நீ பிறந்த நாள். செல்ல வா செல்லா, உன் பிறந்த நாள்னு என்கிட்ட முதல்ல சொல்லியிருந்தா இந்த மார்க்கெட்டு முழுக்க நான் பெரிய விழாவே எடுத்துருக்கேன். என் செல்லவே நீ தான் கண்ணு தங்கம்டா. போயில இங்க உண்டு அளவுக்கு இந்த ஊர்லயே எந்த ஒரு பையன் அழகாவே இல்லையா? சார் சூப்பர்டா, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நீ 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ரொம்ப நன்றிங்க சித்தப்பா. சரி சத்தி, இப்ப நம்ம கடையில தான் வேலைக்கு வேலை பார்ப்பியா, நீ அவனை கவனமா கொஞ்சம் பாத்துக்க. சரி சரி, காய் வந்துட்டு இருக்கு, காய் வந்துட்டு இருக்கு, பாத்து இறக்கி வச்சு ஏழை பிடிக்குங்க. முடிச்சு நான் ஒரு சின்ன வேலை பார்த்து வந்துட்டு இருக்கேன். இவன் பெரிய நடிகனா இருப்பான் பொருள். அடிக்கிறியா அழைக்கிறியா நம்ப முடியல. இவன் நல்லவனா கெட்டவனா நம்ப முடியல. தம்பி பேப்பரில் ட்ரெயிலர் எல்லாம் போட்டு வச்சிட்டியாப்பா? போட்டு வச்சிட்டாங்கப்பா. வண்டி ரெடியா இருக்குல்ல? ரெடியா இருக்கு. சரி பாப்பா நான் கூப்பிடுறேன். சரி ரெண்டு பேர் மார்க்கெட் போயிட்டு இருந்தா. சரி நான் கூப்பிடுறேன். தனலட்சுமி வாமா, மார்க்கெட் போகணும்ல. வா தம்பி, நீ போயிட்டு வந்துருங்க சீக்கிரம். அண்ணன் நீ போய் மார்க்கில் கொய்யாப்பழத்தை போட்டு அந்த மாதுளை மலத்தை என்ன ரேட்னு கம்சி கண்ணில் விசாரிச்சு வந்துடுறீங்களா? பார்த்து சுதாரணம் போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க, பார்த்து சுதாரணம் போயிட்டாங்கப்பா. ஏய் பையனா, சொல்லுங்க என்ன நினச்சிக்கல? சட்டு சண்டு போய் சொல்லுங்க. பிகேக்கு 4, எஸ்கேக்கு 3, டபுள்எக்ஸ்க்கு 3 போட்டு விடு. டபுள்எக்ஸ்க்கு ஏறிடுதுதலா? ஆ, அதோட பெரிய லோடு போட்டு. அவன் ஒண்ணு ஓன கிடையாது, அவனு என்னை மாதிரி ஓவர் ஸ்பீடு உடம்புக்காகாது. ஏங்க உங்களை தான் கேட்டு இருக்கேன், காதல இல்லையா? மாதுல என்ன விலை? மாதுல தோட்டமே மாதுல என்ன விலைன்னு கேக்குது. நான் என்ன கேட்டா நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? மாதுல என்ன விலைங்க அத சொல்லுங்க. மாதுல இது செய்தா இல்ல இது செய்தான்னு முழுத பார்க்க எப்படிங்க நான் முடிவு பண்றது? சரிங்க, நான் மாதுல சாம்பிள் எடுத்துறேன். ஏய் மாதுல, மாதுல உங்களுக்கு சொல்ல முடியுமா? இருந்தா போயிட்டு இருக்கீங்க. போன தாய் மாமன் ஏரியா மாமன் ஐயாரு. சரி 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 சரி, ஏமா அந்த அக்கா பண்ணுங்க.
பேக் பண்ணு, பேக் பண்ணு. அப்போ எத்தனை ட்ரை ஆகுது? 32டா. அப்புறம் 32ங்க. அப்புறம் அடுத்து கொய்யாக்காய் எடுத்துக்காப்பா. என்ன கொய்யா? சரி, அதை ஏற்றி விட்டு அது அங்கே அது வந்து விடு, அங்கே விடு. அப்புறம் 100 கொய்யாக்காய். மாப்பிள்ள, மாப்பு கேக்குதா? சொல்லு மாமா, கேக்குது. தலை குழந்தை முடிஞ்சா? முடிய போகுது. அப்புறம் கைகள்லாம் விளவிழவுன்னு இருக்கு. தயமாயிட்டே இருக்குதுல்ல. நம்ம கணக்கில் ஒரு 500 எழுதிட்டு கொடுத்தீங்கன்னா இப்போ கிளம்பிடுவேன் நான். போன வாரம் வாங்கினேன் பணமே இன்னும் நீ தரல. அதை முதல்ல செட்டில் பண்ணிவிட்டு மறுபடி பணம் கையில் தர்ற. மாப்பிள்ள, நீங்கள் நினைச்சா கொடுக்கலாம், மனசு இல்லைன்னு சொல்லுங்க. மாம்சு, நீ ஏற்கனவே சம்பளத்துக்கு மேலே பணம் வாங்கியிருக்க. இதுக்கு மேலே நான் பணம் கொடுத்தேன்னா என் சித்தப்பாவுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. ஓ, ஏ, நீ என்ன சொல்கிறது? மாமா பார்த்து என்ன சொல்லி சொல்கிறேன். பணம் எப்படி வாங்க எனக்கு தெரியுமியா? போ மாம்சு, போ. எங்க போனாலும் திரும்பி இங்கே தானே வந்தானு. ஐயோ, இப்ப மேல காசு இல்லைட்டானே. மணி வேலை 12 ஆகுது. விட்ட 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 விட்டு கைகாலெல்லாம் நடுங்குது. சரி, இவன் கொடுக்கல நான் குடிக்க விட்டுருவா? இருந்தே இருக்குது நம்ம சங்காடு, உடனே போன போடுவோம். ஐயோ ஐயோ ஐயோ, மணி 12 ஆச்சு. தாண்டி காசு வேறு தர மாட்டேங்கிறியா? இன்னைக்கு கடைக்க போகக்கூடாது, பார்த்துக்கலாம். எப்படி அவன் ஏழப்படுறான்னு பார்த்துக்கிறேன். நான் என் அம்மாவை கூப்பிடுவான். ஏ பாம்பு, ஏப்பா எங்க இருக்கையா? என்னது வீட்டிலையா? அப்போ சட்டை கொஞ்சம் வாப்பா, வரும்போது மணி லிஸ்ட் வராமல் கொஞ்சம் பணம் எடுத்துருவா. ஆமாம். சரி, தலைவரே, அவசர மீட்டிங்னு கூப்பிட்டீங்களே, என்னென்னு ஒன்றும் சொல்லாமல் நீங்கள் வாட்டுக்குள்ளே இருக்கீங்க. கடையில் காசு கேட்டேன், மாப்பிள்ளை தரமாட வேண்டிய. சரி, எவ்வளோ பணம் இருக்கு? பணமா? நான் அந்த சட்டையில் வச்சுருந்தேன்டா. கூப்பிட்டு அவசரத்தில் சட்டையை மாற்றி போட்டு வந்துட்டேன். என்ன சட்டையை மாற்றி போட்டு வந்துட்டேன்? ஒன்று தலைவரே, நீயாவது நம்ம எப்போ வாச்சு காசு போட்டு குடிச்சிருக்கிறோமோ? நம்ம என்ன என்ன சொல்கிற கணக்கண்ண உள்ளே சொல்கிறான். நீ பயிரவா கணக்கோடு வந்தியா? பயவா சகோதரா, தங்க குஞ்ச சங்க பொருளாளரே, மானம் காக்க வந்த மாவீரனை. சரக்கு வாங்கி சந்தோஷத்துல வந்தா எங்கிட்ட வந்து காசு காசு முதல்ல தலைவர மாத்தணுமியா? அதுக்கு நானும் ரெடியா இருக்கேன். இன்னைக்கு தான் தெரியும் தலைவர் மூளைய இப்ப யூஸ் பண்ணலடா. முத்து, ஒரு 10 ஏற்பாடு பண்ணீங்க, வண்டி வாங்கிப்பேன். இப்ப நம்ம பணம் யாருக்கும் சும்மா கொடுக்கறது இல்லை. இப்போ உலக மர வரிசை இருந்தா மட்டும் அதுக்கு அட்வான்ஸா கொடுக்குறோம். அது முத்து கிட்ட போற, நீ 500, நீ 200, நீ 300, நான் 1000. சுட்டு கிடைச்சாச்சு, தண்ணி அடிக்க போறோம்டா. மாதுல நீ
நில்லு மாதுள. என்ன மாதுள மாதுளன்னு ஏலம் போட்டுட்டு வரீங்க? கமிஷன் கடைக்காரங்கிறது சரியா தானே இருக்கு? என் பேர் ஒன்றும் மாதுளை இல்லை, காளியம்மன் கோயிலில் காது குத்தி எங்கள் அப்பா தனலட்சுமின்னு பெயர் வச்சுருக்காரு. ஓ, உங்கள் பேர் தனலட்சுமியா? ஸ்வீட் நேம். ஆமாம், மாதுளை கொண்டு வரேன்னு சொன்னீங்களே, என்னாச்சு? நான் உங்களை நினச்சி ஏங்கிட்டே இருக்கேன். ஏங்குவேன் ஏங்குவேன், பேசாமல் போய் தூங்கு. தூங்குறேன், கண முடியாது, நீ வருவியாதானா? முத்து, தம்பி கொஞ்சம் பணம் தேவைப்படுது. அவருக்கு வாழ்க்கையில் 100 மரம். அடுத்த தம்பிக்கு பொன்னிமலைக்கு அடியில் 500 மரம். எனக்கு முத்து ஓட ஊற மரம். மணி, உங்களுக்கு பணம் எவ்வளோப்பா வேணும்? முத்து அப்படி கேளு. அவருக்கு 200, இவருக்கு 500, நமக்கு 1000. நீங்கள் பார்த்து போட்டு கொடுங்க. ஏன் மணி, மரங்கள் எல்லாம் உலகங்கள் நல்லா காய்ச்சிருக்குதா? அதுக்கு என்ன, பிரமாண்டமாக பூ விஞ்சோட அமோகமாக காய்ச்சிருக்குது. நீங்க பணம் கொடுத்தீங்கன்னா நாங்க போய் அடிச்சுட்டு வந்துடுறோம். உடனே அடிச்சுட்டு வந்துடுவோம்னா. சரிப்பா, ஆளுக்கு 500 வாங்கிட்டு போங்க. போய் அடிச்சுட்டு கொண்டாந்து போட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். அண்ணா, 10 அஞ்சு நாள் வேணுக்காண்டா, கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுக்கண்டா. வாய் முடி சும்மா, அப்புறம் தலையில நாயிருக்கு. அங்க 2 ஆப்பு, இங்கே 2 புல், அப்போ அப்போ புல்லு 1500. லைடிஸ் போட்டிருக்கு, சைடிஸ்க்கு வேறு 10 முத்து, 10 முத்து கொஞ்சம் போட்டு கொடுங்க. அவ்வளோவெல்லாம் கொடுக்க முடியாது மணி, 1500 தான் தருவோம், வாங்கிட்டு போங்க. பின்னால் அப்புறம் பார்த்துக்கலாம். நான் நோட் பண்ணிக்கிறேன்.
ஏ தனா, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? வா. என்ன இங்க வீட்டில் படிச்சிருக்கான்? ஓ, ஞாயிற்றுக்கிழமை அந்த வேலைக்கு போகாமல் சினப்பண்ணி மாதிரி இங்கே படிச்சிருக்கான். நமக்கு வந்து தண்ணி போட்டாங்க, தேடி பார்ப்போம், அவளுக்கு தெரியக்கூடாது. ஏடிஎம் வேறு ஒழிச்சு வச்சுக்கிறார். எப்படித்தான் மனுஷன் போய் தண்ணி அடிக்கிறது? சோ, எனக்கு மண்டையை பிச்சுக்கணும் போல் இருக்கு. போத்தா போத பத்தலை. புரிச மனசை புரிஞ்ச பொண்டாட்டி எங்கேயுமே காணும். சே, மனுஷ அவஸ்தை நமக்கு தான் தெரியும். தண்ணி போட்டாங்க. சோ, என்ன பண்ணுவேன்? உழைச்சிட்டு வந்து களைச்சு போயிருக்கேன், அதனால கொஞ்சம் புடிச்சு விடலாமே நினைச்ச. அதுக்குள்ள இப்படி பண்ணிட்டிய. ஹலோ, ஆ தனம், நான் கமிஷன் கடை சக்தி பேசுகிறேன். உன்னை பார்க்கணும் தனம், உன்னை பார்க்குறதுக்காகத்தான் உங்கள் தோட்டத்துக்கு நான் வந்தேன். ஆனால் அங்கே வந்து உங்கள் அப்பா உங்கள் அண்ணனுங்க யாராவது இருந்தால் பிரச்சனை ஆகிடும்னு நினச்சிட்டு தான் நான் வந்து பக்கத்து தோட்டத்தில் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். கொஞ்சம் சீக்கிரம் வாத்தணும். உங்கள் தோட்டத்துக்கே நான் வந்திருப்பேன். உங்கள் அப்பா அண்ணன் யாராவது இருப்பாங்கன்னு நினச்சிட்டு தான் நான் வரல. நான் கூப்பிட்டதும் நீ வருவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல தானோ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது என்னமோ தெரியலங்க, உங்கள் ஃபோன் வந்ததும் மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி ஓடி வந்துட்டேன். தனம், இதுக்கு முன்னாடி நான் எந்த பொண்ணுகிட்டே பழகினதும் இல்லை, பேசினதும் இல்லை. எந்த பொண்ணையும் எனக்கு பிடிக்கவே இல்லை. நான் என்றைக்கு உன்னை முத முதன்னு பார்த்தனோ அப்பவே
பல ஜென்மங்கள் உங்கூட வாழ்ந்த மாதிரி எனக்கு ஃபீல் இருக்குது தானோ. உன்னை மறக்கவே முடியல தானோ. எனக்கும் அதே மாதிரி தாங்க, உங்கள் நினப்பாகவே இருக்கு. இதுதான் பூர்வ ஜென்ம பந்தம்ங்கிறது. என்கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கி எத்தனை நாள் ஆச்சு. நீங்கள் ஒரு ஃபோன் கூட பண்ணுங்க. இதுலேருந்தே தெரியுது நீங்கள் ரொம்ப நல்லது. உங்கள் ஃபோன் வரும்னு நான் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். தானா, நான் உன்னை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். எங்கள் அம்மா மாமா எல்லாத்திட்டையும் நான் சொல்லிட்டு இருந்தேனா. உங்கள் அப்பாட்ட வந்து பேச சொல்கிறேன். எங்கள் அப்பாவை பற்றி பிரச்சனை இல்லை. எங்கள் அப்பா நான் சொல்கிறது தான் கேட்பார். என்னோட விருப்பம் தான் எங்கள் அப்பாவோட விருப்பமா. என்ன, எங்கள் சமுதாயத்தில் தான் என்னை ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் எனக்கு நீங்கள் தான் முக்கியம். நீ என்னை ஏற்றுக்கிட்டது என் மனசுக்குள்ள கோடி அருவி குட்டுற மாதிரி குளிர்ச்சியாக இருக்குது தானோ. அருவி கொட்டுதே அடிய மேல, அது தேடி உசுர முட்டுதேன்னு ஒன்னால. கோடி அருவி கொட்டுதே அடிய மேல, அது தேடி உசுர முட்டுதேன்னு ஒன்னால. மலைக்கோவில்களுக்காக ஒளியா வந்தவளே, மனசோட தொட போட்டு எனையே கண்டவளே. மெட்டமச்ச பாட்டா பொங்கி வழிஞ்ச சாராயம் இல்லாம சாஞ்சே நீ கண்ணால, கூழாங்கல் சேராதோ செங்கல்ல. மனசோட தொட போட்டு எனையே கண்டவளே.
என்னடாதல் தேவல அவளுக்காக தாஜ்மஹாலே கட்ட வேண்டா. முதல்ல வேட்டியை கட்டுறான், அப்புறம் தாஜ்மஹால் கட்ட. இன்னைக்கு பிடிக்கலைன்னு சொல்றான். அப்ப இவன் மனசுல யாரோ இருக்காங்க. யாருடா என் மருமக? அம்மாவுக்கு வெக்கத்தை பாரு, சொன்னது சிரிப்பு பாரு. எனக்கு இப்பதான் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. பொண்ணு பேர் வந்து தனலட்சுமி, நம்ம பக்கத்து ஊர் தான். அத்தை நல்லா அழகா இருக்கும், சூப்பரா இருக்கு, நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு. அம்மா ப்ளீஸ்மா, நம்ம பார்க்கணும்ல, சொல்ல முடியல. சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டேன்ல அத்தை. நீங்க பார்த்து எப்படியாவது ஓகே பண்ணுங்கம்மா, ப்ளீஸ்மா, எனக்காக. நான் இத்தனை வருஷம் கல்யாணமே பண்ண மாட்டேன்னு சொல்லல, இப்போ நான் எனக்கே பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன். ப்ளீஸ்மா, போய் உங்க பண்ணுங்கிட்டெல்லாம் பேசி என் கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறேன். அந்த தனலட்சுமியை வீட்டுக்கு போறீங்க, தனலட்சுமி வீட்டுக்கு போறீங்க, அவங்க அப்பாட்ட பேசுறீங்க, பேசி ஓகே பண்ணுறீங்க. என்னம்மா என் செல்லம்மா அத்தா, ஓகே தானே? என்ன காலங்காலம் கதை வச்சிருக்கியா? கடைக்கு போலாம், கிளம்புங்க. வீட்டுக்கு வரையில ஒழுக்கமா வரல, தொலைச்சிருவேன். ஒழுக்கமா வராம வாய புடுங்காத, தங்கச்சி பாக்குறேன். மாப்பிள்ள வாங்க போலாம். அம்மா போயிட்டு வரேன். சரிப்பா, பார்த்து போயிட்டு வாங்க. அதான் வர. அம்மி ராமணி, சத்தியம் உட்காந்துப்பா. என்ன கல்யாணம் பேசல அடிபடுது, வெக்கம்லாம் பொண்ணியாருமா? அண்ணா, நம்ம சக்தி ஒரு பொண்ணை விரும்புறான், அந்த பொண்ணு பக்கத்து ஊர் தான்.
அவங்க வீட்டில் போய் பேசி நல்லபடியாக அந்த கல்யாணத்தை நீங்கள் தானே முடிச்சு வைக்கணும். மாமா சொல்லு சத்தியம். அந்த பிள்ளை பேர் தனலட்சுமி, அவங்க அப்பா பேர் கூட பழனிசாமி, விவசாய சங்கத்தில் கூட தலைவராக இருக்கார் மாமா. ஆமாம், உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அவங்க வேற ஆளாச்ச, அவங்க நம்ம பொண்ணு கொடுப்பாங்களா? அண்ணா என்னண்ணா நீங்களே இப்படி சொல்றீங்க? அந்த பொண்ணு நம்ம தம்பியை விரும்புதுன்னா நம்ம வீட்டுல இருந்து யாராவது ஒருத்தர் போய் பேசி பார்க்கணும் இல்லண்ணா? ஒரு தடவை எனக்காக பேசி பாருங்க. சரிம்மா, உனக்காம சத்திக்காம அவங்க பேசி பார்க்கலாம். போய் பேசி பாருங்க, அதில் என்ன அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன் மாம்ஸ் பிள்ளை விரும்புது இல்ல? ஆமாம்மா பண்ணுவோம்மா, நம்ம பார்த்துக்கலாமா? ஓகேம்மா. என்னை பார்த்தா நீ குடியார் நாயன்னு சொன்ன, தலைவன் வருவாண்டி பஞ்சாயத்து தீர்த்து வைக்க, நீ அவனுக்கு பதில் சொல்ற. பஞ்சாயத்து தலைவர், என்னை குடிகார நாயேன்னு வேசி புட்டாய முண்டாட்டி. குடிகார நாயேன்னு வந்து நீங்க தான் தலைவரே பஞ்சாயத்து தீர்த்து வைக்கணும். டேய் அவ அங்கேயே புடிச்சு வை, இப்ப என்ன வர்ற மாதிரி. ஆ வாங்க தலைவரே வாங்க. வாடி இப்ப வந்து பேசிட்டு பாக்கல. இந்த நாயாவது தண்ணி அடிச்சு பாத்துருக்கீங்களா? ஏன்னா சும்மா வர நாயெல்லாம் வம்பிட்டு இருக்கீங்க. இனிமே யாராவது என் சங்கத்தாளா இருக்குது, இந்த நாட்டில் யாரா இருக்குது, குடியார நாயேன்னு சொன்னீங்க, நடக்கிறதே வேற மரியாதை மறுபடியும் அப்படின்னு சொல்லி போறாங்க. அம்மா ஏய், இனி வாய் பேசுவதை இடமில்ல, வேற அவரை கண்டிங்க போட்டு ஆயத்தோட வருவோம். என்ன ராமரு, என்ன இவ்வளவு தூரம், இது விஷயமா? என் தங்கச்சி பேர் சத்திங்க, கம்சங்கல்ல வேலை பார்க்குற அப்படி, உங்க பொண்ணை பார்த்துருக்க அப்படி, அதை கேட்டு சொல்லி விரும்புறியா? அது சம்பந்தமா தான் எனக்கு பேசணும். டைம் டைம் ஆகுங்களா? ஆமாங்க. சரிங்க, நான் பையனை வந்து நேரில் பார்த்துட்டு அப்பா அம்மாலாம் கலந்து பேசிட்டு சரி அப்புறம் ஒரு முடிவுக்கு வரணும். சரிங்களா? சரி சார். நல்லாச்சுமே வாமா. சரி, பையனை பொண்ணு மாதிரி, பொண்ணை பையனை மாதிரி வளர்த்துட்டமா, வீடு தேடி வந்து கேட்குற மாதிரி ஆகி போச்சு, தப்பா வளர்த்திட்டேன். பையன் எப்படின்னு தெரியல, நீ அவரை விரும்புறியா? ஆமாப்பா எனக்கும் பிடிச்சிருக்கு. சரிம்மா, பையனை ஒரு தடவை நேரில் பார்த்துட்டு
அப்புறம் தான் நம்ம முடிவு எடுக்க முடியும். சரியா தம்பி? அப்பா, பாப்பா விரும்புது. சரிங்களா பார்த்துக்கு விருப்பம் போட தெரியாது. என்னங்கப்பா, பாப்பா விருப்பப்பட்டுச்சுன்னா யாருக்கு வேணால் கொடுத்தறதான், என்னென்னு எது விசாரிக்கிறது இல்லையா? சரிடா, நான் வந்து விசாரிச்சுதான் செய்வேன். நீ சின்ன பையன் உனக்கு ஒன்று கம்மினரு. டேய், இந்த காலத்து பசங்க எல்லாமே இப்படித்தான்டா. நாளைக்கு நீயே ஒரு பொண்ணை விரும்பினாலும் நான் கட்டி தாண்டா வைக்க போகிறேன். எனக்கு பிள்ளைங்களோட விருப்பம் தான்டா முக்கியம். ஐயா, இது பரமசித்து கடைங்களா? ஆமா, நீங்கள் யாரு? ஆமாங்கய்யா, நாங்கள் பக்கத்து ஊரு. சத்தியங்கிற பையன் கிட்ட வேலை பார்க்குறாருங்களா? ஆமா, மாப்பிள்ள அவர் கொஞ்சம் பார்க்கணுங்களே. அப்படியா, சரி உட்காருங்க. ஏய் மாப்பிள்ளை, உங்களை பார்க்க யாரும் வந்து வந்திருக்காங்க, வாங்க. நீங்கள் யாருன்னு தெரியல. நான் பழனிசாமிங்க, பக்கத்துலேருந்து வர்றேன். நான் விவசாய சங்க தலைவருங்க. நீங்கள் தான் சக்திங்களா? ஆமாங்க, நான் தான் சக்தி. நான் சக்தியோட தாய் மாமன், பெரிய மாமன். அன்றைக்கி உங்கள் மாமா ராமர் வீட்டுக்கு வந்திருந்தாரு, எல்லா விஷயத்தை பற்றியும் பேசினார். அதான் உங்களை நேரில் பார்த்து எல்லாம் முடிவெடுக்கலான்னு வந்திருக்கேன். தம்பி யோசிக்கிறத பார்த்தா ஜாதி பார்க்கணும். ஜாதி வித்தியாசம் பார்க்காதவங்க. ஆம்பளையில ரெண்டே ஜாதி, ஒன்று பிடிக்கலவ, இன்னொன்று பிடிக்காதவ. என் பொண்ணை நம்பி ஒருத்தன் கொடுக்கணும்னா அவன் பிடிக்காதவனா இருக்கு. தம்பி எப்படிங்க? தம்பி தங்க கம்பி, சொக்க தங்கம், தண்ணீர் கேச்ச கேட்டாலே வாங்கி வச்சுக்கீங்க. அண்ணா, இந்த காலத்தில் குடிக்காதவன் கிடைக்கிறது அபூர்வம்ண்ணா. நீங்கள் பார்த்து நல்லா முடிவாடுங்கண்ணா. என் பொண்ணு தாயில்லாத பொண்ணு, செல்லமாக வளர்த்திட்டேனுங்க. அது நீங்கள் தான் நல்லா பார்த்துக்கணும். எங்கள் சமுதாயத்தில் ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த கல்யாணத்தை என்னால் முன்னால் நடத்த முடியாது. எங்கள் சாய் சமுதாயத்தை பற்றி எனக்கு கவலை இல்லைங்க. என் பொண்ணோட விருப்பம் தாங்க எனக்கு முடியும். ஏன் கவலைப்படாதீங்க, இனிமேல் அது உங்கள் பொண்ணு இல்லை, என் பொண்ணு மாதிரி நாங்கள் பார்த்து கேட்கவே மாமா. தீவாக போன பயிர் ஒன்று இன்னும் போய் பார்க்கலாம் போங்க. தங்கள் 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 தங்கள்
கட்டின ஒண்டாட்டி கல்லாட்ட நான் ஒருத்தி வீட்டில் இருக்க கண்டு நாயை கட்டி விடுச்சிட்டு இருக்கே நிறுத்தி. நாயை பற்றி நீ பேசாத, அது நன்றி உள்ளது. உனக்கு என்னதான் வாங்கி கொடுத்தாலும் கொஞ்சமாக இருக்காடி. உன்னை ஒன்றும் விட்டு வைக்க கூடாது வீட்டுக்கு வாடி, சோத்துல வெஸ்த வச்சு கொள்ளணும் உன்னையெல்லாம். போடே வீட்டுக்கு வரல நான். அண்ணா நம்மளுக்கு பார்த்து 50 டன் மாங்காய் காய்க்கணும், நல்லா சிறப்பாக காய்ச்சி கிடக்குது. ஒரு 5 லட்சம் பணம் கொடுத்தீங்கன்னா ஒடிச்சு போட்டு பணத்தை செட்டில் பண்ணிக்கணும். மாம்பூவை பார்த்து மயங்காதே மனமே. மகேந்திரா, மாமரத்தை நம்பி பணம் கொடுக்க முடியாது. உன் வீட்டை எழுதி கொடுத்துட்டு பணம் வாங்கிட்டு. அண்ணே அப்போ நான் வீட்டில் கேட்குறேன், கேட்கணும்னு சொல்லிட்டு வாங்கிடுறேன். பண்ணலாம். ஏமாந்தவன் எவனாச்சும் இருப்பியா? அவங்கிட்ட ஏதாச்சும் ஒரு கதையை சொல்லி கடன் வாங்கினதே இவனுக்கு ஒரு பொழப்பாட்டு இருப்பியாரு. என்னடா பித்தலாடா, வீட்டை எழுதி கொடுன்னு சொன்னதுமே போதையா பாரு. சத்தி வா சத்தி, என்ன மாமனுங்களோட வந்திருக்க? சத்தி கல்யாணம் ஆயிடுச்சு, உங்ககிட்ட வேலை பார்த்துட்டே இருந்தா சாப்பாடுக்கே பத்தாது. அவனுக்கு ஒரு தனியாக கடை வச்சு கொடுத்துட்டோம்னா ஒரு நாள் முன்னேற்றமா இருக்கு. எழுப்பாடு நாள் தனிப்பாடு தேவைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி மாப்பிள வந்தா வரணும் இல்லைங்க. நான் நினைச்சத நீங்க சொல்லிட்டீங்கப்பா. சத்தி நீ தனி கடை வச்சு முன்னேறினா என்னை விட சந்தோஷப்படுறதுக்கு யாருமே இல்லைடா சத்தி. இதுக்கு போய் எதுக்கு மாமனுங்களை கூட்டி வர? நன்னை இறந்தப்போ கடனை கட்டுறதுக்கு வீட்டை எழுதி கொடுங்க நீன்னு கேட்ட அன்னைக்கு சாந்தி அண்ணி கோவிச்சிட்டாங்க. அதுக்காக நான் வீட்டுக்கு போக்குவரத்து இல்லை. ஆனா என் சக்தியை விட்டு கொடுப்பனா நானு என் ரத்தமாச்சே. மணி, ஐயோ நம்மளே நீ தனியா கூப்பிடுறிய, அடுப்ப கடைஞ்சிருவானோ. இங்க வாத்திக்கு கமிஷன் கடை வச்சு கொடுக்குறியா? ஒரு கமிஷன் கடை நடத்துறதுதான் உங்களுக்கு அவ்வளவு ஈஸியா போச்சா? எங்கிட்டவே தொழில பழகிட்டு எனக்கு எதிராக கடை வச்சு கொடுக்குறீங்களா? அதை நான் விட்டுருவேனா? அவன் எப்படி கடை வச்சு நடத்துறியா நான் பாக்குறேன். ஐயா என் முன்னாடி என் மாப்பிள்ளை எப்படி முன்னுக்கொள்வான்னு கேட்டேன், இப்ப சொல்றேன். உன் கண்ணு முன்னாடியே அவனை முன்னுக்கொண்டு வந்து காட்டுறேன். மணியா நீ கூட போறியா? அப்ப ரொம்ப சந்தோஷம்டா. அவன் உருப்படியே ஆக மாட்டான்டா. அவன் உந்த வீடும் விளங்காது, இந்த மணியும் உந்த கடையும் விளங்காதுடா. அவன் உருப்பிடவே மாட்டியாடா. இந்த மணியை இருக்கிற தண்ணி அவன் உருப்படியே ஆக மாட்டான். குடிகார பெயர் கூட சேர்ந்தா எவட்டா உருப்படியா இருக்கியான்?